நான் 41 ஹிஸ்ட்ரி செய்தேன். அப்போ வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி காமன்வெல்த், வில்லியம்சன் ஒரு புக் இருந்தது, எல்லாம் வந்து அந்த பிரிட்டிஷ் வியூ பாயிண்ட், பிளாக் ஹோல் ஆஃப் கல்கட்டா அந்த மாதிரி எல்லாம் ப்ரெஜிடிஸ், இந்தியன் மியூட்டினி, இந்தியன் நேஷனலிசம், எல்லாம் ப்ரெஜிடிஸ். அப்போ வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ அதை தான் செய்து பார்த்து பாஸ் பண்ணிட்டேன் நான் ஹிஸ்ட்ரி. ஆனால் ஜப்பனீஸ் ஆக்குபேஷனில் வந்து இந்தியன் புக்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ ஹிட்லர்ஸ் புக் கூட வந்து எல்லாம் வந்து படித்தோடனே இந்தியன் வேர்ஷனில் வந்தது. அப்போ நான் பார்த்தேன் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் தாப்பனாரோடு பேசுவேன். அப்போ சொன்னவர் இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் இந்த ஜப்பான காலத்தில் அது இந்தியன் பிக்சர்ஸ் தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியெல்லாம் வந்துட்டு ஐஎன்ஏலாம் வந்தோடனே சுபாஷ் சந்திர போஸ் அதெல்லாம் 1957 சிங்கப்பூரில் என்னென்னா இக்கனாமிக்ஸு, மேத்ஸ், சயின்ஸ் தான், ஹிஸ்ட்ரிக்கு இல்லை. அப்போ நோபி லீவ் 4 வருஷங்களாக நான் நோபி லீவ் எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டியில் போய் ஆரம்பித்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இயர் பிஏ பிடிச்சிட்டு அப்புறம் பிஏ ஆனர்ஸ் பிடிச்சிட்டு செகண்ட் கிளாஸ் ஆஃப்டர் அப்புறம் மாஸ்டர்ஸ் எம்ஏ இன் ஹிஸ்ட்ரி. ரிட்டையர் பண்ண பிறகு அப்போ நான் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் அந்த 13 வருஷங்களாக பிரசிடெண்ட் இருந்தேன். அப்போ நாங்கள் ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் எல்லாருக்கும் சிங்கப்பூர் கட்டுறது டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க ஹிஸ்ட்ரி அசோசியேஷன். ஆனால் சிங்கப்பூர்னு வரமாட்டாங்க, அமெரிக்கன் வருவாங்க, ஃபாரின் வருவாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. கடைசியில் ஹிஸ்ட்ரி டீச் பண்ண ஸ்கூலில் பிறகு தான் டீச்சர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் வந்து சென்னை சிங்கப்பூரில் இந்த சைனா டவுன்லாம் எல்லாம் உடச்சி 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 எல்லாம் போகுது. அப்போது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சிங்கப்பூர் எப்படி இருந்துன்னு தெரியாது, ஹெரிட்டேஜ். அப்போ கடைசியில் சிங்கப்பூர் டூரிஸ்ட் ப்ரொமோஷன் போர்டு ஆரம்பித்தாங்க. அப்போ டூரிஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் போர்டு ஆரம்பப்பட்டோன்னு அப்போ டூரிஸ்ட் நம்ம கொண்டாந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ டூரிஸ்ட் ப்ரொமோஷன் கேட்டாங்க, நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க எங்களோட டூரிஸ்ட் கைடு. சரி, அப்போ நான் டூரிஸ்ட் கைடு, நான் ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் கைடு நான் தான் ட்ரெயின் பண்ணேன். எல்லாம் கோயிலுக்கு ஒன்று பெருமா காலவன் கோயில், அந்த கோயில், ஃபோர்ட் கேனிங், ஜப்பனீஸ் எங்கே வந்தாங்க எல்லாம் டூர். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல் டேக் தேம் அண்ட் ஷோ பண்ணுவோம். ஓகே, அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே 1, 1, 2, 3 ஒரு பையன் வந்து தமிழ் பையன் பண்ணார். ஏன்னா அந்த லெக்சர் முடிஞ்ச உடனே அவங்க பரிச்சு எழுதணும், அப்போ நான் குவெஸ்டின் செட் பண்ணும், அப்போ அந்த இன்னும் நோட்ஸ் கொடுப்பேன். எல்லாருக்கும் பெருமான் காளையன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில், எல்லாம் சென்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரல் கொடுத்தோடனே அதை படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுனேன். அப்போது ஒரு பையன் சொன்னார், சார் நீங்கள் இந்த நோட்ஸ் எழுதுங்க, எல்லாம் ஒரு புக்காக போடுங்கன்னு. ஸோ நான் சொன்னேன் சரி, இந்த புக்கை போட்டு புக்கை போட்டு அவங்களே வாங்கினாங்க, வாங்கி அவங்கள அதை படித்து பாஸ் பண்ணாங்க. அதை தான் பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை பிறகு 9 புத்தகங்கள் எழுதியிருக்கேன்.